எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட மதுரை கூடல் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது எப்பயுமே நம்ம புதன் புதன்கிழமை வந்து டெக்னிக்கல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது யூடியூப் பற்றின டெக்னிக்கல் வீடியோ இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம ஒரு டெக்னிக்கல் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் சில மியூசிக்ஸ்லாம் நீங்கள் உள்ள அந்த வீடியோவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் அந்த மியூசிக்கை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இம்போர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நிறையா நீங்கள் சினிமா படத்தோட மியூசிக்கு உள்ளே ஏற்றுனீங்க அப்படின்னா அது வந்து யூடியூப்பில் வந்து அக்செப்ட் ஆகாது. அதாவது யூடியூப்பில் வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சினிமா படத்தோட மியூசிக்கை நீங்கள் போட முடியாது. போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, காப்பிரைட்டு கிளைம்னு வந்துடும். அதாவது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் யூடியூபராக நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்ததை நீங்கள் பண்ண முடியாது. இதே நீங்கள் இல்லை எனக்கு தேவையில்லை, சும்மா நார்மலாக நான் ஒரு ஜாலிக்காண்டி ஒரு ஃபன்னுக்காண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது காப்பிரைட்டு கிளைம்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்போ வந்து உங்களுக்கு காப்பிரைட்டு கிளைம்ன்றது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், மானிட்டேஷன் டயத்தில் நிறையா பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் மியூசிக்கு உள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, உங்களோட வீடியோவில் மியூசிக் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே வந்து ஈஸியான மெத்தட்லேயே ஈஸியாக டவுன்லோட் பண்ணக்கூடிய மியூசிக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்களே வந்து நிறையா அந்த சினிமாட்டிக்கான சினிமா படத்தில் இருக்கிற மாதிரி மியூசிக்கு கொஞ்சம் ஓரளவு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி மியூசிக்கும் அவங்க வச்சுருக்காங்க. ட்ராமா அந்த மாதிரி மியூசிக்கும் வச்சுருக்காங்க. நார்மலாக வந்து ஒரு விளாக் பண்ணுறதுனா ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிக்கு, இந்த மாதிரி நிறையா மியூசிக் அவங்களே வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோ எப்படி ஏற்றுவீங்களோ அந்த இதை ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை அதை ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். ப்ரௌசர் குரோம் ப்ரௌசர்னாலும் சரி, ஃபயர்ஃபாக்ஸ்னாலும் சரி, சிஸ்டம் லேப்டாப் மொபைல் எதுலனாலும் நீங்கள் உங்களோட ப்ரௌசரை யூஸ் பண்ணி அதில் studio.youtube.com போட்டிங்க அப்படின்னா சைன்இன் பண்ண சொல்லும், உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவுக்கு உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திடுங்க. இப்போ வந்து உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். அதில் வந்து கீழே ஆடியோ லைப்ரரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக மியூசிக் எல்லாமே வரும். அதில் உங்களுக்கு தேவையான மியூசிக்கை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து சவுண்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும், அதாவது சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோவில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வீடியோவில் அதை நீங்கள் உள்ளே ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க, இந்த மியூசிக்கை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எந்த காப்பிரைட் பிரச்சனையும் வராது. ஓகே, இப்போ வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான் அந்த மியூசிக் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் மியூசிக்லாம் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான மியூசிக் நீங்கள் எல்லாத்தையும் ப்ளே பண்ணியே பார்க்கலாம். ப்ளே பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வீடியோவில் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி போட்டிங்கன்னா எந்த ஒரு காப்பிரைட்டு பிரச்சனையும் வராது. காப்பிரைட்டு கிளைம்ன்ற ஆப்ஷனே உங்களுக்கு காமிக்காது, ப்ராப்பராக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் செய்யணும் யூடியூப் சேனலில், ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு காப்பிரைட்டு கிளைம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யூடியூப்லேருந்து அதில் மியூசிக் லைப்ரரியிலேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது முத்துக்குமார்.